இன்றைய மன்னா சங்கீதம் 98:2 கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். சாம் சாப்டர் 98:2 The Lord has made His salvation known and revealed His righteousness to the nations. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகின்ற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை உங்களுடைய வாழ்விலே பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுவார் என்பதாகும். தாவீது கர்த்தரை தன்னுடைய முழு மனதோடு தேடுகிறவனாக இருந்தான். சவுல் ராஜா மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீது ராஜாவானான். அவன் ராஜாவாக மாறின பின்பும் கூட கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறவனாகவும் சகல ஜனங்களுக்கும் நீதி செய்கிறவனாகவும் இருந்தான். தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான் என்று 2 Samuel 8:15 வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். தாவீது ராஜாவான பின்பு பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தினான். அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணினான். மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள். ஆதாதேசர் என்னும் சேபாவின் ராஜா ஐபிராத்தின் அதியண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்து வெற்றியை பெற்று கொண்டான். சேபாவின் ராஜாவாகிய ஆதாதேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 21,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்கு கடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவர்களுக்கு கப்பங்கட்டினார்கள். மேலும் தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறியடி திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். இப்படி தாவீது போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவனுடைய கீர்த்தி மிகவும் பிரசித்தமாயிற்று. தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இப்படி தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்து அவனை காப்பாற்றவும் விருத்தியடைய செய்யவும் அவனை மேன்மைப்படுத்தவும் காரணம் என்னவென்றால், முதலாவதாக அவன் தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் நியாயமும் நீதியும் செய்கிற ராஜாவாக இருந்தான். வேதம் கூறுகிறபடியே செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை காப்பாற்றும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை அவன் போன இடத்தில் எல்லாம் காப்பாற்றினான். உண்மை வழி நடக்கும் உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை என்ற வேத வார்த்தையின்படியே கர்த்தர் அவனுக்கு எல்லா சூழ்நிலையிலும் துணையாயிருந்தார். இரண்டாவதாக அவன் கர்த்தரை தன்னுடைய மெய்ப்பனாக தலைவனாக கொண்டிருந்தான். கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தான். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி வைத்திருந்தான். கர்த்தர் நீதியின் பலிகளில் பிரியப்படுகிறவர் அல்லவா? ஆகவே கர்த்தர் தாவீதோடு இருந்து அவன் போன இடத்திலெல்லாம் ஜெயத்தை கொடுத்தார். அவன் சிங்காசனத்தை உறுதிப்படுத்தினான். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வு ஜெயமுள்ள வாழ்வாயிருக்க இந்த நாளிலே தாவீதை போல முதலாவதாக நீதியும் நியாயமும் செய்கிறவர்களாகவும், இரண்டாவதாக கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்வை அசைவுற விடவே மாட்டார். நீங்கள் செய்கின்ற காரியங்களில் எல்லாம் வெற்றியை தருவார். அவர் உங்கள் வாழ்விலே தம்முடைய ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுவார். ஜபம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த நல்ல மன்னாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் ஆண்டவரே, நாங்கள் உத்தமமாய் நடக்கும்போது, அப்போ நீதியும் நியாயம் செய்கிறவர்களாக இருக்கும்போது ஆண்டவரே, உண்மை எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக வைத்திருந்த இந்த உலக ஓட்டத்தை நாங்கள் ஓடுகிறதான வேளையில் உடைய ரட்சிப்பை எங்களுடைய வாழ்வில் பிரஸ்தாபமாக்கி உடைய நீதியை எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீர் விளங்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறபடியால் நமக்கு நன்றி அப்பா. எங்களோடு இவ்வளவு நேரமாக இடைப்பட்டுகிறே ராஜா, இந்த மேலான தயவுக்காய்மக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே, தங்களுடைய வாழ்வை உமக்கு ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அப்பா நீங்கள் நீதி நியாயமும் செய்ய எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. உடைய வாழ்வை பிரகாசிப்பிக்க பண்ணுங்க தகப்பனே. தாவீதனுடைய வாழ்விலே அவன் நீதியும் நியாயமும் செய்து உம்மை எப்பொழுதும் துதிக்கிறவனாக, நீதியின் பலிகளை செலுத்தி உண்மையில் நம்பிக்கை வைக்கிறவனாக இருந்தபடினால் அவனுடைய வாழ்வை நீ ஆசீர்வதித்து அவன் போன இடத்திலெல்லாம் ஜெயத்தையும் வெற்றியும் கொடுத்தீரே. அவனை வர வர விருத்தி அடைய செய்தீரே அப்பா. நாளுக்கு நாள் அவனை வளர செய்தீரே அப்பா. இந்த நாளிலே அப்பா அந்த வார்த்தைகளை கேட்டு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அப்பா நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து
ஒவ்வொரு நாளும் அவர்கள் வளர்ந்தோங்க, செழித்தோங்க, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமான நாளாய், மன மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. அவர்கள் செய்கிற முயற்சிகள், போக்கு வரவுகள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலுடைய பிரசனம் அவர்களோடு இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார், ஆமேன்.